அடியுண்டு எந்தன் செய்ரசில் அடிதாயோ. நிச்சயமாக யாராலும் திரும்பிச் செல்ல முடியாது. தயவு செய்து புரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒத்துழைப்பு நல்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிருந்து சடங்கு முடிந்தவுடன் ஆண்டவருடைய மறித்த ஆண்டவருடைய ஊர்வலம் இருக்கிறது. அது அழகாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெருசலேமில் இருப்பது போல் கல்லறையினுடைய ஒரு மாடலை செய்திருக்கிறோம். அந்த கல்லறைக்குள் மறித்த ஆண்டவருடைய உடலை வைக்கப் போகிறோம். ஆகவே தயவு கூர்ந்து அனைவரும் இறுதி வரை பங்கேற்று வைத்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விருப்பம் விருப்பவர்கள் அதை வந்து பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதே வேளையிலே
மறித்த ஆண்டவர் ஊர்வலம் இங்கே வந்து அவரை கல்லறையில் நாம் அடக்கம் செய்துவிடுவோம். அதே வேளையில் இன்னொரு மறித்த ஆண்டவருடைய பூத உடலை நம்முடைய பத்திரிசியார் ஆலய இறை மக்கள் சுமந்து திருப்பணிகள் வழியாக பத்திரிசியார் ஆலயத்தை நோக்கி எடுத்துச் செல்வார்கள். நாளை நாள் முழுவதும் அங்கே நம்ம தரிசனத்திற்காக ஜபத்திற்காக பார்வைக்காக அவருடைய பூத உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் பத்திரிசியார் ஆலயத்திலும் சென்று தரிசித்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று திருவிருந்து பகுதியில் நுழைவோம். திருவிருந்து நம்மை காத்து நிலைவாழ்வுக்கு நம்ம அழைத்துச் செல்வதாக.